வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் பானகம் மண் மலரும் வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் பானகம் மண் மலரும் ஆஹா வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் பானகம் மண் மலரும் போல் என்றும் இனி இல்லை இது இறைவன் தந்த அருள் திருநாள் நான் வரும் கேள்வியிலே அது நமதென பதில் தர துணி உண்டோ நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோ அது காற்றில் கலந்ததை உணர்வோ பலியின் தலைமகன் இயேசுவையே நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம் வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் பானகம் மண் மலரும் கிறிஸ்தியேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கோவை மறை மாவட்டம் கருமத்தம்பட்டி புனித ஜெபமாலை அன்னையுடைய பசலிக்காவிலே திருவிழா திருப்பலியை மேதகு ஆகியவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். குருக்கள் நாங்களும் ஆலயத்தில் இருக்கிற ஒரு சிலரும் அதே வேளையிலே மாதா தொலைக்காட்சி வழியாக அகில உலகமெங்கும் இந்த திருப்பலியில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மேதகு ஆகியவர்கள் பெயராலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆகியவருடைய பெயராலும் கூடி வந்திருக்கிற அனைத்து குருக்கள் பெயராலும் திருவிழா வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, புராதனம் நிறைந்த ஓர் ஊர் இந்த கரும்புத்தம்பட்டி. இன்றைக்கு 381வது திருவிழா கொண்டாட்டத்திலே இந்த கோவை மறை மாவட்டம் மூழ்கியிருக்கிறது. 381 ஆண்டுகளாகிவிட்டது. மறை மாவட்டம் துவங்கி 175 ஆண்டுகள். இந்த இடத்திலே தான் எங்களுடைய கோவை மறை மாவட்டம் துவங்கியது. அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலியிலே நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். மறை மாவட்டத்திற்காக, இந்த கருமத்தம்பட்டி திருத்தல வாழ் மக்களுக்காக,
இப்பொழுது திருப்பணியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காக தொலைக்காட்சி வழியாக திருப்பணியிலே இணைந்திருக்கிற அனைவருடைய கருத்துக்களுக்காக மேதகு ஆயர் அவர்கள் இது திருப்பணியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஒரு சிறப்பான நாள், ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த நாள். இந்த புண்ணிய தலத்திலே நடைபெறுகிற திருப்பணியிலே அன்னை மரியாளோடு அன்னை மரியாள் நம்மோடு இணைந்து இந்த திருப்பணியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக நீங்களும் நானும் இந்த இடத்திலே இந்த திருப்பணியிலே இணைவதற்கு இதோ உன் தாய், இதோ உன் தாய் என்று கல்வாரியிலே நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த அன்னை தான் இன்று நீங்களும் நானும் இந்த திருப்பணியிலே பங்கெடுப்பதற்கு காரண கர்த்தாவாக இருக்கிறார்கள். அருள் நிறைந்தவள், எந்த பெண்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இறைவன் அந்த பெண்ணுக்கு கொடுத்தார். அவள் பெற்றெடுக்கிற அந்த குழந்தை உன்னதரின் மகன், கடவுளின் மகன். அவரே சொல்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடத்தில் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். அப்படியான ஒரு பிள்ளையை பெரும் பாக்கியத்தை, ஆவியினுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அந்த குழந்தையை பெரும் பாக்கியத்தை அந்த அன்னை மரியாள் கொண்டிருந்தார்கள். தனக்காக அவள் வாழவில்லை, இந்த மாந்தர் மீட்பாடைய வேண்டும், எல்லாரும் இறை பாதம் செல்ல வேண்டும் என்ற ஒரே கருத்துக்காக தன் வாழ்க்கையை அவள் அர்ப்பணித்தவள் அந்த அன்னை மரியாள். கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருப்பவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடியவர்கள் அன்னை மரியாள். சகலத்தின் உள்ளத்திலே வாங்கி சிந்தித்து தியானித்துக் கொண்டிருந்தவள் அன்னை மரியாள். பரிந்து பேசுகிறவள் அன்னை மரியாள். அப்படியான தாயை கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தேவைகளையெல்லாம் அவளிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். வருகிற நாட்கள், வருகிற மாதங்கள், வருகிற ஆண்டு முழுவதும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையினாலே சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொண்டு இறைவனுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து அந்த இறைவனுடைய கரம் மட்டுமே நம்மை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பள்ளியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருவிருந்தை தகுந்த உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காக, பாவ பலவீனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் மானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பலவீனங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு, ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை
இருவரும் ஒரே உடலாயிருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2:18-24 உள்ள இறை வார்த்தைகள். அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான்.
இருவரும் ஒரே உடலாயிருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேர் பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். துணையார் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணுமிடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீ எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. தூய்மையாக்குகிறவர், தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 9-11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம், வானதூதரை விட சற்று தாழ்த்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இருந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அல்லால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பு தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இரு ஏற்ற செயலே தூய்மையாக்குகிறவர், தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia.
மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசக. ஆண்டவரே பத்தாம் அதிகாரம் இறை திருவசனங்கள் 2 முதல் 16 வரை. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிளக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபசாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஜோமாலை அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பாக, மறை மாவட்ட குறுகுல முதல்வர் சார்பாக, பொருளர் தந்தை சார்பாக, பங்கு தந்தைகள் சார்பாக, அனைத்து குருக்கள் சார்பாக உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். கருமத்தம்பட்டி என்பது கோவை மறை மாவட்டத்தினுடைய திருத்தலம், புனித ஜோமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஆலயம். பேஜு தந்தை கூறியது போல 381 ஆண்டுகள் இங்கு திருவிழா கொண்டாடி வருகின்றோம். அக்டோபர் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவிழா கொண்டாடப்படுகின்றது. அக்டோபர் 7ஆம் தேதி திருவிழா வந்தாலும் மக்களின் நலனுக்காக, ஆன்மீக நலனுக்காக மறை மாவட்டம் இன்று கொண்டாடுகின்றது. எனவே
இன்று நாங்கள் ஜோமாலை அன்னையின் திருவிழாவை கொண்டாடுவதால் இந்த ஜோமாலை பக்தி திருச்சபையில் எப்படி வளர்ந்தது, எப்படி திரு அவை அங்கீகாரம் கொடுத்தது என்பதை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஜோமாலையானது நாம் சொல்லுகின்ற ஜோமாலை இப்பொழுது இந்த வடிவை பெறுவதற்கு பல ஆண்டுகள் உண்டாகியது, ஏற்பட்டது. படிப்படியாக இது வளர்ந்து வந்தது. அதற்கு பிறகு இந்த வடிவை பெற்றுக்கொண்டது என்று வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. துறவிகள் தங்களுடைய மடங்களில் காலையிலும் மாலையிலும் திருப்பாடல்கள், விவிலியத்தில் இருக்கின்ற சங்கீதங்களை ஜெபித்தார்கள், பாடினார்கள். அந்த ஜப வழிபாட்டில் எல்லா துறவிகளாலும் பங்கெடுக்க முடியவில்லை. ஏனெனில் அந்த திருப்பாடுகள் லத்தீன் மொழியில் இருந்ததால் பல துறவிகளுக்கு லத்தீன் தெரியாது. ஆகவே அவர்களும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய அதிகாரி 50 முறை ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் இருக்கிற மந்திரத்தை சொல்லி ஜெபிக்க சொன்னார். இதை ஜெபிப்பதற்காக, எண்ணுவதற்காக ஜோமாலை போன்ற ஒரு மணியை ஒரு கோர்வையாக ஏற்படுத்தினார்கள். அந்த சமயத்தில் அந்த எந்த பிரிவுகளும் கிடையாது. காலப்போக்கில் 50, 100 மாறியது, அப்புறம் 150 மாறியது. அன்னையின் மீது பக்தி வளர வளர ஜோமாலையின் போது முதலில் கர்த்தர் கருத்து ஜெபத்தை சொன்னார்கள், மங்களவாத்தை சொன்னார்கள். அதற்கு பிறகு தந்தை மகன் தூய ஆவியார் என்று ஜெபித்தார்கள். இந்த ஜோமாலை நாம் ஜெபிக்கின்ற முறை, இந்த வடிவை ஏற்படுத்தியது அன்னை மரியாள் தான். 1214 ஆண்டு அன்னை அவர்கள் புனித சுவாமிநாதர் கையை காட்சி அளித்து எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அந்த சமயத்தில் ஐரோப்பா முழுவதும் ஒரு தப்பான கோட்பாடு, தப்பறை எழுந்தது. அந்த தப்பறை என்னவென்றால், நல்லவைகளெல்லாம் கடவுளிலிருந்து வருகின்றது, தீயவை பசாசிடமிருந்து வருகிறது. நம்முடைய ஆன்மா நல்லவை, ஆகவே கடவுளமிருந்து வருகிறது. நம்முடைய சரீரம் தீமை, அது பசாசிலிருந்து வருகிறது. எனவே அவ்வாறு நோக்குகின்ற பொழுது இயேசுடைய மனித பரப்பு தீமையானது என்ற தவறான தப்பறை கோட்பாடு பரவிக்கொண்டே இருந்தது ஐரோப்பா முழுவதும். இதை பார்த்து அன்றைய திருத்தந்தை 3 இன்னசன்ட் புனித சுவாமிநாதரை அழைத்து, நீங்கள் ஐரோப்பா குறிப்பாக பிரான்சிற்கு சென்று இந்த தப்பறைக்கு எதிராக மறைவுரை ஆற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவ்வாறு இங்கு வந்து மக்களையெல்லாம் ஒன்றழைத்து அவர் போதித்தார், மறைவுரை ஆற்றினார். யாருமே கேட்பதாக இல்லை. கவலை அடைந்த அவர் விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கே சென்று டூலூஸ் என்ற நகரத்தின் அருகாமல் இருக்கின்ற காட்டிற்குள் சென்று ஜெபித்தாராம். ஏறக்குறைய 3 அல்லது 4 உண்ணான் நோன்பு இருந்து தியானித்து ஜெபித்தார். அப்பொழுது நமது அன்னை 3 காவல்துறைகளும் வந்து காட்சி அளித்து அவருக்கு இந்த ஜோமாலையை வழங்கினார்களாம். ஜோமாலை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். முதலிலே விசுவாச பிரமாணம், அதற்கு பிறகு கர்த்தர் கற்பித்த ஜபம், மங்களவாத ஜபம், தமத்திருத்தத்தின் மகிமை என்று கற்றுக் கொடுத்தார். எனவே ஜோமாலை ஆரம்பித்து வைத்தது அன்னை தான். இந்த கருத்தானது, இந்த செயல்பாடானது, இந்த புதுமையானது புனித லூயிஸ் மான்ஃபோர்ட், மாதா மீது அதிகம் பக்தி கொண்டவர், தன்னுடைய புத்தகம் அன்னையின் ஜோமாலின் ரகசியம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டு இருக்கின்றார். எனவே காட்டிலிருந்து வந்த புனித சுவாமிநாதர் டூலிஸ் நகர்களுக்கின்ற பேராலயத்தில் கத்தீட்ரலில் சென்று மணி எடுத்து எல்லா மக்களையும் அழைத்தாராம். அழைத்த பொழுது எல்லா மக்களும் வந்தார்கள். அப்பொழுது பூகமம் வருகின்ற சூழல், சூரியன் மறைந்து விட்டது, புயல் காற்று என்று பல வகையான அசம்பாவிதங்கள் நடக்கப் போவதாக மக்கள் கண்டுகொண்டு பயந்தார்களாம். அப்பொழுது புனிதர் அவர்களை பார்த்து ஜோமாலை எப்படி சொல்வதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்து ஜெபிக்க வைத்தார். மக்கள் ஜெபித்தார்கள். அங்கு இயற்கை அமைதியானது. மக்கள் தப்பறையை விட்டு விட்டார்கள். இந்த புனிதர் யூரோப்பா முழுவதும் சென்று ஜோமாலை பக்தியை பரப்பி தப்பறைக்கு எதிராக போராடி மக்களை நல்வழிப்படுத்தினார். இவர்தான் ஜோமாலை செவிக்கின்ற
அந்த முறை வந்தது என்று திருச்சபை வரலாறு நமக்கு கூறுகின்றது. அதற்கு பிறகு இந்த ஜெபமாலை திரு அவையின் ஜெபமாக மாறியது எப்படி என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். 1971 கிறிஸ்தவர்களுக்கு மறுபடியும் பகைவர்களுக்கும் கடற்போர் வந்து மூண்டது. லெபந்தோ என்ற ஒரு நகரத்தில், லெபந்தோ என்ற நகரம் மத்திய திரைக்கடையில் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கின்ற ஒரு நகரம். போர் நடக்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் தோல்வியை தள்ளிவிடுகின்ற சூழல் வந்தது. எனவே அப்பொழுது இருந்த திருத்தந்தை எல்லோரையும் ஜெபமாலை ஜெபிக்க சொன்னாராம். போர் வீரர்களும் ஜெபித்தார்கள். ஜெபித்ததின் பயனாக வெற்றி கண்டார்கள். 1972 அக்டோபர் 7 வெற்றியின் அரசி அன்னைக்கு முடிசூட்டி விழா நடத்தினார்கள். அப்பொழுது இருந்த பாப்பரசர் 5 பத்தியநாதர் இது ஜெபமாலை திரு அவையின் ஜெபம் என்று பிரகடனம் செய்தார். அதற்கு பிறகு 1573 கிரகோரியார் எங்கெங்கெல்லாம் மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த ஜெபமாலையின் திருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதை போன்று 1610 10 பத்தியநாதர் 10 கிளமண்ட் என்பவர் ஸ்பெயினில் இந்த திருவிழாவை கொண்டாட ஜெபித்தார், கட்டளையிட்டார். அதற்கு பிறகு 1716 அப்பொழுது இருந்த தந்தை கிரகோரியார் அன்னையின் திருவிழா, ஜெபமாலையின் திருவிழாவை ரோமே நகரில் இருக்கின்ற ஆலயங்கள் கொண்டாடப்படும் என்று கட்டளையிட்டார். அதற்பின்பு 1763 மீண்டும் ஒரு போர் நடந்தது. கிறிஸ்தவர்களுக்கும் நம்முடைய பகைவர்களுக்கும் ஒரு பெரிய போர் மூண்டது. ஒருவேளை அந்த போரில் தோத்திருந்தால் கிறிஸ்தவ மதமே ஐரோப்பாவிலிருந்து வேரறுக்கப்பட்டிருக்கும். ஆனால் எல்லோரும் கூடி ஜெபித்தார்கள், ஜெபம் செய்தார்கள், அதன் பயனாக வெற்றியை கண்டார்கள். எனவே அப்பொழுது இந்த திருத்தந்தை இனிமேல் அக்டோபர் 7 புனித ஜெபமாலையின் திருவிழாக அகில உலக திரு அவையில் கொண்டாடப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவ்வாறுதான் ஜெபமாலை ஜெபிக்கின்ற முறையும் அதனை திருவிழாவும் திருவையால் அங்கீகாரம் பெற்றது. இந்த ஜெபமாலை அன்னை விரும்புகின்ற ஒரு ஜெபம் என்பதை நாம் அறிவோம். அவர் எங்கெல்லாம் காட்சி கொடுத்தார்களோ, குறிப்பாக லூர்ஸ் நகரில் காட்சி கொடுத்தார்கள். பிப்ரவரி 11 முதல் ஜூலை 18 வரை என நினைக்கின்றேன், ஏறக்குறைய 16 காட்சி கொடுத்தார்கள். காட்சி கொடுத்தபோது சிறுமி பர்ணத்து ஜெபம் ஜெபமாலை சொல்ல சொல்ல அன்னையும் ஜெபித்தார்கள். அப்பொழுது ஜெபமாலை செய்து முடித்த பிறகு மறைந்து விட்டார்கள். அதே போன்று போர்ச்சுகலில் இருக்கின்ற ஃபாத்திமாவிலும் அந்த 3 சிறுவர்களுக்கும் காட்சி கொடுத்தார். 13 மே முதலிருந்து அக்டோபர் 13 6 முறை காட்சி கொடுத்ததாக வரலாறு சொல்கின்றது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்வார்கள். அவள் வந்தபொழுது அன்னை காட்சி கொடுத்து ஜெபம் செய்தார்கள். அன்னை சொல்வார்களாம், ஜெபமாலை சொல்லுங்கள், அப்பொழுதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற உலக யுத்தம் முடிய வரும், சமாதானம் வரும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். அன்னை மறைந்தார்கள், உலக போரும் முடிந்தது. எனவே ஜெபமாலை அன்னை விரும்புகின்ற ஒரு ஜெபம், அன்னையே நமக்கு ஜெபிக்க வேண்டும் கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஒரு சில கிறிஸ்தவர்கள் விமர்சனம் செய்வார்கள், இது ஜெபமாலை தேவையா, ஏன் அன்னையுடன் ஜெபிக்க வேண்டும், நேரடியாக இயேசுடன் ஜெபிக்கலாமே, இது அன்னையை பற்றியான ஜெபம் என்று விமர்சனம் செய்கின்றவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது இது அன்னையை நோக்கி ஜெபமாக அமையலாம். ஆனால் அவ்வாறு இல்லை, மாறாக இயேசுவை, மீண்டும் சொல்கின்றேன், இயேசுவை மூவரும் கடவுளை மையப்படுத்திய ஜெபம். இந்த ஜெபமாலை என்பது திரு விவிலியத்தின் தியான ஜெபம். ஜெபமாலை என்பது ஒரு குட்டி விவிலியம். ஜெபமாலை என்பது நற்செய்தியின் சுருக்க பதிப்பு என்று புனித சின்னப்பர் ஆர்.எம். சின்னப்பர் திருத்தந்தை சொல்லுகின்றார். எனவே ஜெபமாலை விவிலியத்தை சார்ந்தது. ஏனெனில் நாம் ஜெபிக்கின்றது எல்லாம் ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய பிறப்பு, அவருடைய
உயிர்ப்பு அவருடைய இறப்பை பற்றி தான் தியானிக்கின்றோம். மீட்பின் வரலாறு பற்றி தான் தியானிக்கின்றோம். மீட்பின் வரலாறு வந்து விவிலியத்தில் இருக்கின்றது, அதைத்தான் ஜெபிக்கணும். எனவே விவிலியம் என்பது ஜெபமாலை என்பது விவிலியத்தை ஒட்டிய ஒரு ஜெபம், இயேசுவை மையப்படுத்திய ஜெபம், மாதாவோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற ஜெபம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மாதா மேலறையில் சென்று திருத்துள்ள தோண்டு ஜெபித்த அனுபவத்தை நாம் ஜெபமாலை செல்கின்ற பொழுது பெறுகின்றோம். எனவே அந்த ஜெப வாழ்க்கையின் தொடர்ச்சி என்று கூட நாம் சொல்லலாம். அன்புக்குரிய இறைமக்களே, ஆகவே இந்த ஜெபமாலையின் சிறப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது ரெண்டு கருத்தை உங்களை முன்வைக்க விரும்புகின்றேன். ஒரு ஜெபத்தில் என்னென்ன கோட்பாடுகள் இருக்க வேண்டும்? ஆண்டவரை வாழ்த்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும், நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் செலுத்த வேண்டும். இதுதான் முழுமையான ஜெபம். இந்த அத்தனை கோட்பாடுகளும் ஜெபமாலையில் இருக்கின்றது. எனவேதான் கார்டினல் நியூமன் சொல்கின்றார், ஜெபமாலை என்பது ஜெபமாக மாறிய விசுவாச பிரமாணம் என்று சொல்கின்றார். விசுவாச பிரமாணத்தில் நாம் எல்லா கோட்பாடுகளையும் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஜெபமாலை காணுகின்றோம் என்று சொல்கின்றார். இரண்டாவதாக, ஜெபமாலையில் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் எல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தியது அல்ல, பரலோகத்திற்கு மந்திரம் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததாகவே தான் கர்த்தர் கருத்து ஜெபம் சொல்கின்றோம். அதற்கு முன்பதாக நான் விசுவாச பிரமாணத்தை சொல்லுகின்றோம், திருத்துதலால் ஏற்படுத்தப்பட்டது, மங்களவாதத்தை சொல்லுகின்றோம், இது கபரிய துதல் செய்தது, தமத்திரத்துக்கு ஆராதனை இறைவன் கொடுத்தது. ஆகவே இந்த ஜெபமானது இறைவனால் ஏற்படுத்த ஜெபம் என்பதை மறக்க வேண்டாம். இந்த ஜெபமாலை சொல்லுகின்றவர்களெல்லாம் நலம் பெற்றிருக்கின்றார்கள், குணமடைந்திருக்கின்றார்கள், நோயிலிருந்து விடுபட்டிருக்கின்றார்கள், குடிப்பழக்கத்திலிருந்து இருக்கின்றார்கள், துறவிகளும் குறுக்களும் புனிதநிலை அடைந்திருக்கிறார்கள். ஏன்? விஞ்ஞானிகள் கூட தங்களுடைய கண்டுபிடிப்புகளை பெற்றுக் கொடுத்ததாக ஜெபமாலை பற்றி சொல்கின்றார்கள். ஃபிரெட்ரிக் ஓசானா, வின்சென்ட் பால் சபை ஏற்படுத்தின பங்கெல்லாம் இருக்கின்றது. அவர் தொடக்க காலத்தில் அவ்வளவு விசுவாசம் இல்லாத ஒரு நபராக இருந்தார். கல்லூரியில் படிக்கின்ற பொழுது மாலையிலே பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் உலாவதற்காக வாக்குக்கு வந்தாராம். ஒரு கோயில் திறந்திருந்தது ஈவினிங்கில் 7 மணிக்கு. லைட்டு, ஒரே ஒரு லைட்டு, பீடத்துக்கு முன்னால் ஒரு நபர் கைவிரித்து ஜபம் செய்கின்றாராம். வினோத பிரியத்தில் உள்ளே சென்று பார்த்தாராம். பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டார். அவர் யார் என்றால் அவருடைய பேராசிரியர் ஆம்பியர் ஜெபமாலை சொல்கின்றார். அவர் யார்? ஒரு பெரிய விஞ்ஞானி, பெரிய அறிவாளி. அந்த காலத்தில் தந்தியை கண்டுபிடித்த நபர் தான். ஒரு காலத்தில் தந்தி தான் ஒரே கம்யூனிகேஷன், அதை கண்டுபிடித்தவர். இந்த மாமனிதர் இது ஜெபிக்கின்றார் என்று பார்த்து அவரிடம் கேட்டாராம். அவர் சொன்னாராம், தம்பி மாணவனே, இந்த ஜெபமாலை தான் பல கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருந்தது என்று சொல்லி ஜெபத்தின் வல்லமை பற்றி சொன்னாராம். ஆகவே ஜெபம் பெரியவர்களையும் விஞ்ஞானிகளையும் கண்டுபிடிப்பிற்கு தூண்டுகோலாக இருந்தது. ஒரு முறை மத த்ரேசா நியூயார்க்கில் ஃப்ளைட்டில் பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது ஜெபமாலை சொல்லி கொண்டிருந்தார்கள். அருகாமையில் இருந்த ஒரு இளைஞன் கொஞ்சம் ஏளனமாக பேசியிருக்கிறான். அப்போ கேட்டேன்னா, நீங்கள் யாருன்னு கேட்டானா அந்த இளைஞன். நான் மத த்ரேசா என்று சொன்னார்களாம். அவன் ஷாக் ஆகிட்டான். எதுனா மத த்ரேசா அப்படி நிறைய கேள்விப்பட்டிருக்கான்னு பார்த்ததில்லை. ஆகவே அவர்களை கேலி செய்ததற்காக மன வருந்தி மன்னிப்பு கோரினான். அன்னையும் ஒரு ஜெபமாலை கொடுத்தாங்களாம், அவன் பெற்றுக்கொண்டான். ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பு அவனுடைய மனைவி நோய்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தார்கள். மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவனுடைய தலைநிக்காட்டியில் மத த்ரேசா கொடுத்து ஜெபமாலை ஜெபித்தான். புதுமை, அந்த அவனுடைய மனைவி குணமடைந்தார்கள். 9 பத்திநாதர் திருத்தந்தை சொல்லுவார், திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட பக்தி முயற்சி ஜெபமாலையை போன்று இவ்வளவு புதுமைகள் எந்த பக்தி முயற்சி செய்யவில்லை என்று சொல்கின்றார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஏன் நம்முடைய ஆலயத்தில் கூட ஏராளமான புதுமைகள். பங்குசாமியார் இந்த புதுமை எனக்கு கொடுத்தார், அதை பல புதுமைகளை ஒன்று வாசித்து காட்டுகிறேன். மிஸ்டர் மார்ட்டின் அந்தோனிராஜ், அவருடைய மனைவிக்கு கேன்சர், ஆகவே சாகின்ற தருவாயில் இருந்தார்கள். இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, நம்முடைய ஆலயத்திற்கு வந்து ஜெபித்திருக்கின்றார், கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கின்றார். ஜெபித்த பிறகு ட்ரீட்மெண்ட்டுக்காக சொன்னாராம். ட்ரீட்மெண்ட் சென்ற ஒரு சில மாதங்களில் என்னுடைய மனைவி குணமாகி உள்ளார். கம்ப்ளீட்டாக கேன்சரே போயிட்டது. கேன்சர்லேருந்து விடுபட்டது, குணமடைவதெல்லாம்
இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல். இது அன்னை நமது வேளாங்கண்ணி அன்னை நமக்கு கொடுத்த ஒரு புதுமை. அதை போன்று மாதா எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் புதுமை நடைபெறுகின்றது. நம்முடைய பங்கை சார்ந்த காங்கையும் குழந்தை இயேசு மாதா ஆலயத்தில் ஒரு புதுமை ஒன்று நடந்தது. ஜீவாயோ என்ற நபர் நோய்வாய்ப்பட்டு சிஎம்சி வேலூர் இருக்கிற மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அந்த அவனுடைய நோயை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சில மாதங்கள் ஆகிவிட்டது. உலக புகழ் வாய்ந்த மருத்துவமனையில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்களாம், ஹெப்டடைட்டிஸ் சி என்ற ஒரு நோய். எனவே இதுக்கு மருந்து கிடையாதுப்பான்னு சொல்லிட்டாங்களாம், நீ வீட்டுக்கு போகலாம். இந்த மனிதர் நம்முடைய காங்கையும் ஆலயத்திலிருந்து ஜெபித்திருக்கின்றார். ஒரு நாளில் பல வாரங்கள் ஜெபித்தார். அதற்கு பிறகு டெஸ்ட் பண்ணதுக்காக நீலாம்பூரில் இருக்கின்ற ராயல் கேர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாராம். சென்று இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அவன் பார்த்துருக்காங்க, ரிப்போர்ட் கரெக்டாக தான் போயிருக்கு. டெஸ்ட் பண்ணாங்களாம், அந்த நோய் இருந்ததாகவே அறிகுறி இல்லையாம். அந்த நோய் இருந்ததாகவே அறிகுறி இல்லை. இது அன்னை செய்த புதுமைகள். ஆகவே ஜெபம் செய்கின்றவர்கள் எல்லாம் புதுமைகள் பெறுவார்கள் என்பது அழுத்தம் திருத்தமாக பார்க்கின்றோம். 1945 ஆகஸ்ட் 6 காலை 8:45 ஜப்பானில் கிரோசுமே நாகில் நாகசாகியில் கொண்டு போட்டார்கள். அந்த ஊரே இந்த கிராமே தரமட்டமாகியது. ஆனால் அன்னைக்கு அர்ப்பணிப்பட்ட ஆலயம் மட்டும் ஒன்றுமே ஆகவில்லை. கேட்டாங்களா, உங்களுக்கு ஒன்றுமே ஆக இல்லையா? நாங்கள் ஜெபமாலை ஜெபித்து கொண்டு இருந்தோம், அணு கொண்டு வந்து எல்லாரையும் கொன்றுவிடும், ஜெபமாலை ஜெபித்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னார்கள். ஏன், நாம் வாழ்ந்த காலத்தில் கூட வேளாங்கண்ணியில் பார்க்கின்றோம், சுனாமி வந்தது. கடலே தரையில் வந்து போச்சு, நிலத்தில் வந்து போயிட்டு தண்ணீர் வந்து கோயில் வர வந்தது. நாம் வந்து மோயிசு காலத்தில் இந்த செங்கடல் பிரிஞ்ச மாதிரி ஆலயத்துக்குள்ள நுழையாமல் பிரிஞ்சு வெளியே சென்று ரொம்ப தூரம் போய் சென்றது. அந்த கடல் தண்ணி ஆலயத்திற்குள் நுழையவில்லை. அப்பொழுது கேரளா நண்பர்கள் ஜெபமாலை ஜெபித்து கொண்டு இருந்தார்கள், ஜெபமாலை ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, புதுமைகள் பெற, நல்வாழ்வு பெற, ஆன்மீகத்தில் வளர, குடி போதிலிருந்து விலக, குடும்ப சமாதானத்திற்காக அன்னையின் ஜெபமாலை சொல்வோம். இது கிறிஸ்துவை மையமாக வச்ச ஜெபமாலை என்பதை மறக்க வேண்டாம். அப்படி என்றால் திருத்தலத்துக்கு வருவதெல்லாம் புதுமைக்காகவா என்று கருதலாம். புதுமைக்காக மட்டுமல்ல, மாறாக ஆன்மீக வாழ்விற்காக, மண்ணை அன்னையை போன்று ஒரு ஆன்மீக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆலயத்துக்கு வருகின்றோம். அன்னையுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதும் விசுவாசம் நிறைந்த ஒரு திருப்பயணம். புனித அகஸ்தினார் சொல்வார், அன்னை பேறு பெற்றவள் என்பது அவள் இறைவனுடைய தாய் என்பதற்காக மட்டுமல்ல, இறைவனுடைய தாய் என்பதற்காக மட்டுமல்ல, அவருடைய விசுவாசத்தை முன்னிட்டு அவளை நாம் இறைவனை தாய் என்று அழைக்கின்றோம். என்ன விசுவாசம்? கபிரத்தோடு சொல்லுகின்றார், நீ ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன். இதில் என்ன பிரமாதம் இருக்கு சொல்லி மற்றவங்க கேட்கலாம். திருமணம் ஆகவில்லை, திருமணம் ஆகாதவர் எப்பொழுது ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்பது நீதிக்கு இயற்கைக்கு எதிர். ஆனால் அன்னை ஏற்றுக்கொண்டார்கள், அன்னை நம்பினார்கள், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், அதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். ஆகவே தான் அவர் இறைவனைத்தான் இறைவனுடைய சீடர். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கணும். புதுமைகள் கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ என்பது முக்கியமல்ல, அன்னை போன்று இறைவா எனக்கு ஒரு வாழ்க்கை தாரும், எனக்கு ஒரு புனித வாழ்க்கை தாரும் என்று மன்றாட வேண்டும். நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், ஆனால் நாம் எல்லோரும் சீடர்களா கேள்விக்குறி. சீடர்கள் என்றால் யார்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களாம் சீடர்கள் என்று யோவான் நற்செய்தி 8:31 நாம் படிக்கின்றோம். எனவே அன்னை இறைவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், இயற்கைக்கு எதிரான செயல்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்ட பொழுதும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வகையான வாழ்வு. எனக்கு புதுமை கிடைக்கையில் நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன், டொனேஷன் கொடுத்தேன், எனக்கு புதுமை கிடைக்க நான் வரமாட்டேன் என்று இருக்கின்றவர்கள் உண்மையான சீடர்கள் அல்ல என்பதை இந்த விழா நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாம் அந்த ஆலயத்துக்கு ஜெபிக்கின்றோம், சில சமயங்களில் கேட்டது கிடைக்கவில்லை என்று நாம் அங்கே கவலைப்படுகின்றோம். அதற்கு புனித அகஸ்தினார் சில காரணங்களை சொல்லுகின்றார். ஒருவர் ஜெபிக்கின்றார், அவர் கிடைக்கவில்லை என்றால் அவர் பாவ நிலையில் இருக்கின்றார். பாவ நிலையில் இருக்கின்றவர் ஜெபித்தாலும் கிடைக்காது. அப்படி என்றால் அவர் ஒப்புரவர் சார்ந்தை பெற்று தன்னை தூய்மைப்படுத்தி இறைவனை கேட்டால் இறைவன் அன்னை வழியாக கொடுப்பார். ஊரில் சில பேர் இருப்பாங்க, இந்த கோயிலில் வந்து கைவிரிச்சு மன்றாடுவாங்க, கண்ணீர் சிந்தி எழுவான், ஆனால் நிறைய டொனேஷன் கொடுப்பான். ஆனால் ஊரில் அவன்தான் மோசமான பேர் வழி, ஊரை ரெண்டாக பிரிக்கிறது அவன்தான், குடும்பத்தை கெடுக்கிறவன் அவன்தான், சாமியாருக்கு எதிராக பேசுகிறவன் அவன்தான்,
அப்படிப்பட்டவருக்கு இறைவன் எப்படி கொடுப்பார்? நிச்சயமாக கொடுக்க மாட்டார். அப்படி என்றால் புனித அகஸ்தீன் சொன்னது போல தூய்மையான மனநிலையோடு நான் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக நான் ஜெபிக்கின்ற பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கின்ற பொழுது நம்மளை அறியாமல் ஒரு சந்தேகம் வருகின்றது, கிடைக்குமா கிடைக்காதா, இறைவன் தருவாரா தரமாட்டாரா என்ற எண்ணம் இறைவனை கேள்விக்குறியாக மாற்றுகின்றோம். மாறாக ஆழமான விசுவாசத்தை இறைவன் என கொடுப்பார், எப்போ வேணாலும் கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையோடு நாம் ஜெபித்தல் கிடைக்கும். மூன்றாவதாக நாம் ஜெபிக்கின்றது நம்முடைய ஆன்மீக வாழ்வைக்கு உயர்த்துகின்ற ஒரு விண்ணப்பமாக அமைய வேண்டும். ஆன்மீக வாழ்வை ஒருத்தர் ஜெபித்தானா, ஆண்டவரே என்னுடைய எனிமிக்கு நீர் வந்து ஒரு கண்ணை எடுத்துரும், எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்லை, இந்த ஜெபம் நிச்சயமாக இறைவன் கேட்க மாட்டார். ஆகவே நம்முடைய ஆன்மீக வாழ்வை பொறுத்து இருக்கும். அதில் அன்புக்குரிய இறை மக்களே, அன்புள்ள பக்தர்களே, ஜெபமாலை செய்வதன் மூலமாக அன்னை போன்று ஒரு புனித வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்னை போன்று இறைவனுடைய திருவளத்தை ஏற்றுக்கொள்ள நன்ன மனதில் பெறுவோம். இறைவனுடைய விண்ணப்பத்தை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு அவர் எப்பொழுது விரும்புகிறார் அப்படி கொடுக்கட்டும் என்று எழுவோம். எனவே அன்னை கூறுவது போல நீங்கள் பெற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப வாழுங்கள், அந்த விசுவாச வாழ்வை வாழுங்கள் என்று சொல்கின்றார். அன்னை நமக்கு இயேசுவை பெற்றுக் கொடுத்தார்கள். அந்த அன்னையை நான் அன்னையிடம் ஜெபித்தால் அந்த அன்னை இயேசுவை நமக்கு கொடுப்பார்கள். அந்த இயேசு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருப்பார். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஆமென். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரால் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே, தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மணியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டே இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார், தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரிவில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஜெப நேரம் கேளுங்கள், நான் உங்களுக்கு கொடுப்பேன், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை இது. சொன்னவர் செவிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ அழிந்து போகால் அப்படியே நிறைவேறும் என்று நம்புகிறவன் பாக்கியவான். சிந்தைகளை ஒருமுகப்படுத்துவோம். நம்முடைய தேவைகளை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய குறைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இம்மட்டுமாக நம்மை கைவிடாத தேவன் இனியும் நம்மை கைவிட மாட்டார். நம்மை தாங்குவார், தப்புவிப்பார், நம்மை ஜெயம் அடைய செய்வார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய ஜபங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஏறெடுப்போம். நானே வழியும் உண்மையும்
வாழ்வும் என்று சொன்ன இறைவா, உம் வழியில் இறைமக்களை வழிநடத்திட நீர் உருவாக்கிய திருச்சபையின் தலைவர்களாகிய எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இறைமக்களை நல்வழியில் நடத்திட மலைமேல் எரியும் தீபம் போல கிறித்துவை பிரதிபலித்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சீசருக்கு உரியதை சீசருக்கும் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் ஒப்படைக்கிறோம். நாட்டு மக்களின் நலனுக்காக தன்னலம் துறந்து உழைக்கும் நல்மனதையும் சேவை செய்யும் குணத்தையும் அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ உம் தாய் என்று சொல்லி உம் தாயை எங்கள் தாயாக கொடுத்த இறைவா, ஜெபமாலை அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் இந்நன்னாளில் எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உம் இரக்கத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலனையும் தொழில் வளர்ச்சியையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன இறைவா, கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடல் நலனை கொடுத்து ஆசீர்வதியும், இத்தொற்று பரவாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் உழைக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் அனைவருக்கும் உம் பாதுகாப்பையும் வல்லமையையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் நம்பிக்கை உம்மை நலமாக்கியது என்று சொன்ன இறைவா, உம் ஆலயம் நோக்கி வர முடியாவிட்டாலும் உண்மையான விசுவாசத்தோடு இந்நேரலை திருப்பலியில் பங்கு கொண்டு ஜெபிக்கும் ஒவ்வொருவரின் உள்ளத்தின் விருப்பத்தையும் நிறைவேற்றி அவர்களின் நோய்களிலிருந்து விடுதலையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுத்து ஆசீர் அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன இறைவா, உம் நற்செய்தி பணியை தொலைக்காட்சி வழியாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சி ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களை வழிநடத்தும் குருக்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். இத்தொலைக்காட்சி மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று இறை ஆட்சியின் விழுமியங்களை இறை மக்களின் இதயங்களில் விதைத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரு சில வினாடிகள் அமையில் நாம் செவிப்போம். குறிப்பாக நமது சமயத்து சாராத ஏராளமான நண்பர்களும் சகோதரிகளும் வந்து செவிக்கின்றார்கள். புதுமைகள் பெற்று செல்வதை கண்கூடாக காணுகின்றோம். இந்த சூழ்நிலையை வர முடியாத நிலையில் இருந்தாலும் இறைவன் அவருடைய விண்ணப்பங்களையும் ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் அன்ப இறைவாங் திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் கூறுகின்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று இயேசுடைய வார்த்தைகள் ஜெபமாலை ஜெபிப்பதன் மூலமாக நாங்கள் கண்கூடாக காணுகின்றோம். எனவே ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக இந்த இவர்கள் இந்த புதுமையை பெற்று செல்ல வேண்டும் என்று இறைவா அன்னையின் வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென்.
கொண்டு வந்தேன், உம் கரங்களில் அதை தர வந்தேன். ஏற்ற இறைவனே குந்தன் பலியாய் எம்மை மாற்றுமே. காணிக்கையை அதை மாற்று வீருந்த பலியாக காணிக்கை நான் கொண்டு வந்தேன், உம் கரங்களில் அதை தர வந்தேன். ஏற்றருள் வீர் இறைவனே உந்தன் பலியாய் எம்மை மாற்றுமே. அதில் தியாக உள்ளதையும் கொண்டு வந்தேன், ஆன்ம உணவாய் மாற்றுமே, என்னை அழிய வழியில் நடத்துமே. ஆன்ம உணவாய் மாற்றுமே, என்னை அழிய வழியில் நடத்துமே. காணிக்கையை அதை மாற்று வீரம் தன் பலியாக காணிக்கை நான் கொண்டு வந்தேன், உன் தரங்களில் அது தர வந்தேன். ஏற்றருள் வீர் இறைவனே உந்தன் பலியாயம்மை மாற்றுமே. அன்பைமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக முடிய மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் கற்றளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நிறைவேற்றுக் கொள்ளமை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஒளியும் பொறிந்து நாங்கள் கொண்டாடும் பணியால் தூய்மையாக்கப்பட்டு மது மீட்பின் நிறைவை தகுதி பெற எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே ஆண்டவரிடம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து பள்ளியாக என் ஆளும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்பு கோரிய செயலுமாகும். ஏனெனில் பாப பழியால் வெகு தொலைவிலாயிருந்த மக்களை உம் திரு மனிரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானே. இவ்வாறு மக்கள் மூவரும் கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணையப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோயிலுமான திரு அவையாக திகழ செய்து பல்வகையில் வெளிப்படுவது ஞானத்தையும் புகழ செய்திருக்கின்றேன். ஆகவே வானத்துதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புளெல்லாம் மொய் புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையேறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய் ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, வருமளவும் இறப்பினை அறிக்க ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கருகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மந்தாடுகின்றோம். இப்பலினா நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ள பெற்றவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் மறை மாவட்ட பாதுகாவலர் புனித மிக்கேல் அதிதூதர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம்.
இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்குச் சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் முகுந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் முத ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு முத மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் வந்திப்போ எல்லாம் உங்களும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தை உமது பெயர் போற்ற, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகின்றதை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும், தீமையிலிருந்து தீமையான திறமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மந்தாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் ஏ மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். Oh,
இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவோம். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் இருந்தவன் நான் தகுதியேற்றவன், ஆனால் அவர் வார்த்தைக்கு சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். ஆசி திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உன் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவலப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாரும். நன்மை செய்வதில் ஆர்வமல்லவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமீன். உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவ நீரே. பேராய் தாங்கிக் கொண்டாய்,
மனிதன்னான், பாலையில் தவித்த மனிதன்னான், நிழலாய் என்னில் படர்ந்தான், கரையை நுழைத்த நதியும் நான் அணையணி நின்றான், இறங்கி வாருமே என்னில் வாருமே. நீரே அழியா உணவும் நீரே, உடலும் ரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவ நீரே. அழிந்து போகும் உடல் நான் அன்பே உணவாய் வந்தார், உறவுகள் மறந்த நிலையில் நான் உறவாய் என்னில் வந்தார், அழிந்து போகும் உடல் நான் அன்பே உணவாய் வந்தாய், உறவுகள் மறந்த நிலையில் நான் உறவாய் என்னில் வந்தாய், பிரியே இல்லா விளக்கு கடலில் தவிக்கும் படகாய் நான் விசையாய் நீ நின்றாய், இறங்கி வாருமே என்னில் வாருமே, இறங்கி வாருமே என்னில் வாருமே. ஆன்ம உணவும் நீரே அழியா உணவும் நீரே, உடலும் ரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவ நீரே. உடலும் ரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவ நீரே. எல்லாமல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருடையாளத்தால் புத்துணரும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராக மாறிட எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்துக்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியிரலும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்திரளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனித ஜோமாலை அன்னையின் பரிந்துரையின் வழியாக மனித இனத்தை கரையிறக்கத்துடன் மீட்க திருவுளங்குண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவல் என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்க நீங்கள் அருள்வாளின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜபமாலை என்னையின் பரிந்துரையால் இறையாசில் பெற்றிட சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறு. நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஜெபமாலை தாயே தஞ்சமடைந்தோரை தாங்கிடச் செய்யும். நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஜெபமாலை தாயே தஞ்சமடைந்தோரை தாங்கிடச் செய்யும். தரணி போற்றும் மாமரி நீரே, தரணி போற்றும் மாமரி நீரே. பஞ்சமில்லா உலகை படைத்திடவே, பஞ்சமில்லா உலகை படைத்திடவே, பொன்மலர் பாடும் பணிய வந்தோமே, பொன்மலர் பாடும் பணிய வந்தோமே. நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஜெபமாலை தாயே. கருமத்த வட்டியின் ஜெபமாலை தாயே, கருணை கடலே காருண்யம் நீயே. கருமத்த வட்டியின் ஜெபமாலை தாயே, கருணை கடலே காருண்யம் நீயே. கடும் புயலும் பெரும் காற்றும் கலைந்திடுதே பணியை போல, காற்றும் கரைந்திடுதே பணியை போல. கருணை கண்கள் கொண்ட தாயே எங்கள் இதயம் வந்த தாயே, கருணை கண்கள் கொண்ட தாயே எங்கள் இதயம் வந்த தாயே. நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஜெபமாலை தாயே.